ஏன் கோபமாக பேசுறீங்க? நாம என்ன இந்தியா பாகிஸ்தானா? சண்டை போட அமைதியாக பேசுங்கள் என மதுரையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைத்திருப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விவசாயிக்கு அறிவுறுத்தல். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் விவசாயிகள் மாதாந்திர குறைத்திருப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள் விவசாயிகள் என 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் ஆக்கிரமிப்பு தொடர்பாக விவசாயி கூறிய புகாருக்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, விவசாயத்தை பாதிக்கும் வண்ணமுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும். ஆக்கிரமிப்பு செய்தவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆக்கிரமிப்பு என உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றலாம் என உத்தரவிட்டார். பட்டா நிலத்தில் ஓடை தண்ணீர் வருவதாகவும் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயி ஒருவர் பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் வாக்குவாதம் செய்தார். அதற்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, அமைதியாக உங்கள் கோரிக்கையை கூறுங்கள். கைகளை நீட்டி ஏன் கோபமாக பேசுறீங்க? நாம என்ன இந்தியா பாகிஸ்தானா? சண்டை போட அமைதியாக பேசுங்கள் என அறிவுறுத்தினார். முல்லை பெரியாறு பாசன வாய்க்காலில் இருந்து கடைமடை வரையில் தண்ணீர் வருவதில்லை என விவசாயி புகார் அளித்ததற்கு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பலித்து பேசுகையில், முல்லை பெரியாறு பாசன வாய்க்காலில் இருந்து தண்ணீரை மடைமாற்றினாலும் திருடினாலும் காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு அதிகாரமா கையை நீட்டுறீங்க, கால் நீட்டுறீங்க. சரி, இல்லை உட்காருங்க.